டிசைன் அகாடமியுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக சுதா மேம் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் சொல்லும் பொழுது நான் பெரியவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த டிராயிங்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் தான் நான் பார்க்க போகிறேன் ஆர்ட் ஒர்க்னு நினச்சேன். பட் டு மை சர்ப்ரைஸ் திஸ் இஸ் ஆஃப் சில்ட்ரன் பிலோ 10 இயர்ஸ், குழந்தைங்களோட ட்ராயிங் தான் பார்க்க போகிறேன் அப்படின்ன உடனே ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் அண்ட் சோ ஹாப்பி. ஏன்னா என்னுடைய பாலிசியே என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸோட என்கேஜிங்கா இன்ட்ராக்டிவா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்கா இன்ஸ்பிரேஷன் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு கிட்ஸோடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் விட்னஸ் பண்ண கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இங்க வந்து ஒரு ஒருத்தருடைய பெயிண்டிங்ஸையும் பார்க்கும்போது இதெல்லாம் வரைஞ்சது குழந்தைங்க அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு எக்ஸலன்ஸ் கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆர்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து மெயின் காரணம் என்னன்னா பசங்களை மோட்டிவேட் பண்ணி வந்த பேரண்ட்ஸ் அண்ட் இன்னொன்று டிசைன் ஆர்ட்ஸ் அகாடமி சுதா மேம் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுடைய ஆர்ட்டை லவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு சைல்டையும் ரொம்ப லவ் பண்ணி பேஷனட்டாக கற்றுக் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ டிசைன் ஆர்ட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இது சுத்து வட்டாரத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய குழந்தைங்கள தாராளமாக இங்கே கொண்டு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணலாம். அவங்க ஒரு ஆர்ட் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் கம்பேஷனேட்டாக மற்ற சில்ட்ரனோட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஸ்கில்லையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் நாட் ஓன்லி நியூ பெருங்கலத்தூர், நிறைய பிரான்ச்சஸ் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எந்த சிட்டியில இருந்தாலும் ஈவன் வேர்ல்டு வைட் கூட இவங்களுடைய சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் என்ரோல் யுவர் சில்ட்ரன். ஐ ரியலி வவுச் ஃபார் டிசைன் ஆர்ட்ஸ் அகாடமி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸ் மேம். தேங்க்யூ. Thank you.
பெருங்குளத்தூர்ல டெசின் அகாடமி ஆரம்பித்து இதோட 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இது 4th இயர் எக்ஸிபிஷன் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகளோட ஓவியத்தை பார்க்கும்போது மிக பிரமிப்பாக இருக்குது. முதல் வருஷம் 10 பிள்ளைகள் வரைஞ்ச இடத்துல இன்றைக்கி 80 படங்கள் வைத்து இன்றைக்கி ஓவிய காட்சி நடத்தி கொண்டே இருக்கோம். நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இது மேலே மேலே வளரணும். எல்லா பேரண்ட்ஸோட ஆதரவோட இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்களும் ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி தான் ஒரு கிளாஸுக்கு ஓப்பனிங்க்கு போயிருந்தோம். அவங்க சுதா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெயிண்டிங்கில், அதை வச்சு அவங்க போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஆரம்பத்தில் 7 ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க ஓப்பனிங்கில், இன்னைக்கு 250 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க. இன்னுமே லேர்ன் பண்ணுவாங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 4 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பமாகும். அதில் எங்களோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ராஜேந்திரன் மாஸ்டரும் சுதா மேடமும் வருவாங்க. வந்து நாளைக்கு காலையில் டிராயிங் காம்படிஷன் இருக்குது, வந்து ஈவினிங் வந்து அவார்டிங் செரமினேஷன் இருக்குது. வெல்கம் டு டெசின் அகாடமி. சுதா வாசுதேவன் ஃப்ரம் பெருங்கலத்தூர். ஆக்சுவலி இது வந்து என்னோட 4th இயர் எக்ஸிபிஷன். மோரோவர் 51 கிட்ஸ் இருக்காங்க. 84 பிக்சர்ஸ் நம்ம இப்போ எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல், கிளாஸ் மார்க் பென்சில், பென்சில் ஷேடிங் அண்ட் தென் போஸ்டர் கலர், எல்லா வகையான மீடியம்ஸும் கொடுத்துருக்கோம். கேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மோரோவர் 60 இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலையும் இருக்குது. எக்ஸிபிஷன்ஸ் ஆகட்டும், எக்ஸிபிஷன் ஆகட்டும், உங்களுக்கு காம்படிஷன்ஸ் எல்லாமே நிறைய, உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் பசங்க போயிட்டே இருப்பாங்க. எல்லா பிரான்ச்சஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாலுமே வின் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக. ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், அந்த இடத்துல டெசின் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாகவே இருப்பாங்க. ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கே எங்களுக்கு தெரியும் ப்ரைமரி கலர்னா என்ன, செகண்டரி கலர்னா என்ன, எப்படி கலர்ஸ் மர்ஜ் பண்ணணும். நீங்கள் எப்போ கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக அதை ஒர்க் பண்ணுறதுலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து நம்ம அதை கற்றுக் கொடுக்கறதுனால இன்டர்மீடியட் 1-2 போயாச்சுன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ஓகே இருக்கு. ஜஸ்ட் கைட்னஸோட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க பசங்க. அழகாக ஒர்க் கொடுப்போம், இந்த பிக்சரை இந்த வெரைட்டியில் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மூத்தாக எங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸை நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ மழை வெயில் இருந்தாலும் யோசிக்காமல் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி நாங்களும் கரெக்டாக அந்த கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் ப்ராப்பராக சூப்பராகவே நடக்கும் கிளாஸஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிபிஷன் டைமில் கண்டினியூவேஷன் 3 டேஸ் ஸ்கூல் போகிற மாதிரி வித் ப்ராப்பராக அவங்க ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு மார்னிங் 9:00 வந்தாங்கன்னா ஈவினிங் 5:00 தான் வீட்டுக்கே போவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பசங்களுமே கண்டினியூவேஷனாக 3 டேஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பசங்க பார்த்திங்கன்னா 4 பிக்சர் 3 பிக்சர்லாம் பண்ணியிருக்காங்க. விட்டாங்கன்னா மேம் ஃபுல்லாகவே எங்களோடய இருந்திருப்பாங்க. நாங்கள் தான் போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடும். நாளைக்கு இன்னைக்கு வந்து இனாக்ரேஷன் நடந்தது, நாளைக்கு அவார்டிங் செரமனி இதே ஹால் தான். வென்யூ பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் ஆத்ரேயா ஹால், திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். எங்களுடைய கிளாஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமராஜர் ஹை ரோட், நியூ பெருங்கலத்தூர். உங்களுக்கு அந்த நியூ பிரிட்ஜ் நீங்கள் அங்கே வந்தீங்கனாலே கரெக்டாக தெரியும். நியூ பிரிட்ஜ் டெட் எண்டு தான் இன்ஸ்டியூட், கரெக்டாக மெயின் ரோட்லேயே இருக்கும். டெசின் அகாடமி உங்களுக்கு மோர் தென் என்னோடய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 250 கிட்ஸ் படிக்கிறாங்க. அது இல்லாமல் கண்டினியூவேஷனாக 4 இயர்ஸ் பெஸ்ட் பிரான்ச் அவார்டு எங்கள் பிரான்ச் வாங்கியிருக்கு. 60 பிரான்ச்சஸ் பெஸ்ட் பிரான்ச் அவார்டு நாங்கள் அது. நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க, பசங்களை என்கேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அகாடமி பெருங்கலத்தூர், நியூ பெருங்கலத்தூரில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க 8608479923 எங்களுடைய ஃபோன் நம்பர், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிட்ஸ்லேருந்து இப்போ எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் அடல்ட்டுக்கான கோர்ஸும் வரப்போகுது, இன்டிமேட் பண்ணிடுவோம். ஒரு 2 மந்த்ஸில் அடல்ட்டுக்கான கோர்ஸஸும் கொண்டுட்டு வந்துடுவோம். இந்த அகாடமி ஜாயின் பண்ணுற ஃபோன் நம்பர் அதிலே கொடுத்துருப்போம், செக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபஸ்ட்டு சன் படிக்கிறாங்க மேம், நேம் சாயுரான். யூகேஜிலேருந்து படிக்கிறாங்க, யூகேஜி எண்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக இருக்காங்க அந்த அகாடமியில். ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு மேம். முதல்லாம் வந்து டிராயிங் ரொம்ப குட்டியா ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி இருக்கும், இப்போ கொஞ்சம் பிக்சர் பர்ஃபெக்டா வரையறோம். ஸோ நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் சுதா மேம் வந்து எக்ஸலன்ட் டீச்சர் அவங்க.
டெஃபினெட்லி மேம், ரொம்பவே நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் தான் கிட்ஸுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆர்ட்ல வந்துட்டு இன்வால்வ் ஆகுறது. இப்போ இந்த எக்ஸ்போ வந்ததுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட் இன்னொரு கிட்டியுமே இதில் போடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ அவனுக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு இல்லையா, பண்ணியிருக்காங்க இந்த பிக்சர் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. மேமோட டீச்சிங்கில் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேம் எங்களுக்கு நிறையா மற்ற அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க, அதிலேருந்து நிறைய கற்றுக்கணும். ரஷ்மித் யோகா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் எக்ஸிபிஷனுக்கு வந்து கலரிங் பண்ணேன். ஆக்சுவலி மேமும் சரி டிசைன் அகாடமியும் சரி பசங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவங்க அதை எப்படிலாம் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களை எப்படி மோல்ட் பண்ணலாங்கிறத அவங்க ரொம்ப பக்கத்தில் உட்காந்து அதை கவனித்து அதை பண்ணுறாங்க. எனக்கு ஆக்சுவலி இவன் வரைஞ்சிருக்க படத்தில் ஒரு சின்ன சின்ன மைண்ட்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு, என்னாலே நம்ப முடியல ஆக்சுவலி என் சன்னால் வரைஞ்சான் அப்படிங்கிறது. அவனுக்கு சின்ன வயசுலேயே அந்த டிராயிங் அந்த கலரிங் டேலண்ட் இருந்தது, அதை லைட்டாக நம்ம கொஞ்சம் க்ராஸ் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி அந்த அவனோட பிக்சரை பார்க்கும்போது. தேங்க்ஸ் டு டிசைன் அகாடமி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதா மேம். ஐ எம் ஷர்வின் விஜய் ஃப்ரம் கிரேட் 3A. ஐ ஹட் டூ தீஸ் ஃபோர் பிக்சர்ஸ். ஒன் இஸ் அ மங்கி, திஸ் இஸ் அ ஃப்ரைட் ஃபிஷ், திஸ் ஒன் இஸ் அ பேர்ட், அண்ட் தட் ஒன் இஸ் விநாயகர் ஃபார் மை ஹவுஸ் வார்மிங். 50 plus. And how do you feel about the It's very nice. That's all. How long are you feeling? For 3 years, 4 years. Have you learned? I'm going to complete the oil pastel and going to go to poster paint. Help me for the creativity. First of all, I need to thank Sudha ma'am for doing all these wonderful arts, and she's very she is very good in handling all the kids, especially the small from the small kids, because my son Shervin Vijay, he started his journey from the kindergarten, and for past 3 years he is doing this work, and he is in a level intermediate level 2, and he is going to complete all pastor full section. And I can see the last year also he joined this exhibition and he drew cheetah, and one of the best picture is like this is this Vinayakar, because this is specially made for our new house. He drew this Vinayakar picture for our house warming, and this all happened because of only Sudha ma'am. And I thank Design Academy to give all this new type of pictures and the creativity to all the kids and learn more and more.